வெல்கம் டு ஸ்ரீஸ் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்டீமர், 3-in-1 ஸ்டீமரை வச்சு எப்படி நம்ம ரைஸ் வேக வைக்கலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ இது அங்கே ஃபஸ்ட் பீஸு. இது வந்து ஒரு நல்ல ஒரு பாட்டம், நல்ல ஒரு கனமான ஒரு பாத்திரம். இந்த பாத்திரத்தில் நம்ம வேணும்னா குழம்பும் வச்சுக்கலாம். அடுத்த பீஸு, நெக்ஸ்ட் பீஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் மாதிரி இருக்குது. ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம அரிசியை போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். தேர்ட் பீஸ் வந்து சின்ன பீஸு. இந்த பீஸ் எப்படின்னா இது வந்து நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம். நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் பாயில் பண்ணாமல் ஸ்டீம் பண்ணுறதுக்கு இந்த பீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அரிசியை வேக வைக்க போகிறோம். அதுக்கு நம்ம வந்து 2 பீஸ் இருந்தால் போதும். இந்த பாட்டம் பீஸும் இந்த சல்லடை மாதிரி இருக்கிற இந்த பீஸும் போதும். இதை வச்சு நம்ம அரிசி எப்படி வேக வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ சாதம் வடிக்கிறதுக்காக இந்த ஃபஸ்ட்டு பாட்டம் இருக்கிற இந்த பாத்திரத்தில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். பாருங்கள், ஃபுல்லாக தண்ணி ஊற்றிருக்கு. இது என்ன கான்செப்ட்னா, இந்த ஸ்டீமரோட கான்செப்ட் பழைய காலத்துலலாம் வந்து கஞ்சி வடிப்பாங்க இல்லையா, சாதம் வச்சு கஞ்சி வடிப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ இப்போ வந்து தண்ணி ஊற்றிட்டோம், கஞ்சி வடிக்க தேவையில்லை இந்த ஸ்டீமரில். நம்ம வந்து கஞ்சி வந்து தானாக அந்த தண்ணியில் போயிடும், சாதம் மட்டும் அந்த அரிசி மட்டும் நல்லா வெந்துருங்க. ஸோ இப்போது செகண்ட் ஸ்டெப் நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் வந்து நான் அரிசி கழுவி வச்சுருக்கேன். அரிசி கழுவின அந்த அரிசியை நான் இந்த செகண்ட் சல்லடை மாதிரி இருக்கிற பாஸ்கெட்டில் போடுறேன். ஸோ இந்த பாஸ்கெட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் அரிசி மட்டும்தான் இருக்குது. ஸோ இதை நம்ம எடுத்து அந்த தண்ணிக்குள்ளே வைக்க பார்த்தீங்கன்னா, இப்போது இதை எடுத்து நம்ம தண்ணிக்குள்ளே வச்சிட்டோம். இப்போ பாதி தண்ணி வந்து கீழே இருந்த அந்த ஃபஸ்ட்டு பாஸ்கெட்டில் இருக்கிற தண்ணி செகண்ட் பாஸ்கெட்டில் வந்துருச்சு. இப்போ அப்படியே எடுத்து நம்ம மேலே வச்சிட வேண்டியதுதான், கேஸில் எடுத்து வச்சிட வேண்டியதுதான். இதுதான் இந்த 3-in-1 ஸ்டீமரோட ஹேண்டில். இது வந்து ஹீட் ப்ரூஃப் கிடையாது, நம்ம துணி யூஸ் பண்ணி தான் நம்ம பாத்திரம் எடுத்துக்கணும். ஸோ இந்த லிட்டை வச்சு நம்ம அந்த பாத்திரத்தை க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த லிட்டை எடுத்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சிட்டோம். ஸோ இப்போ இது வெந்துட்டுருக்கு, இந்த அரிசி வந்து வெந்துட்டுருக்கு. அரிசி வந்து நம்ம சாதமாக கிடச்சிரும். அரிசி வேகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பொங்கி வருங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, கொஞ்சம் லிட்டை லைட்டாக ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி லைட்டாக ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. ஸோ அப்போ வந்து கொஞ்சம் நல்லா வெந்துடும், ஏன்னா ரொம்ப பொங்கி வரும் அதனால். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு அரிசி, நல்லா வெந்துருச்சு பாருங்கள். சாதம் நல்லாவே இருக்குது. இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்தில் நாம் எடுத்துடலாம் பாருங்கள். ஸோ இப்போ நல்லா வெந்துருச்சுங்க, நான் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை எடுத்து வெளியே வைக்க போகிறோம். ஸோ இந்த சல்லடை மாதிரி இருக்கிற அந்த பாத்திரத்தை நம்ம எடுக்கிறோம். பார்த்தீங்களா, இப்படி தண்ணி சொட்டுதுன்னு அந்த கஞ்சி ஃபுல்லாக அது கீழே தண்ணியில் வடிஞ்சிரும். இப்போ கீழே இருக்கிற இந்த பேஸ்கெட்டில் பாருங்கள், இப்போ கீழே இருக்கிற இந்த பேஸ்கெட்டை பாருங்கள், ஃபுல்லாக தண்ணி பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குன்னு. இப்போ இந்த தண்ணியை நான் எடுத்து ஊற்றுறேன். அரிசி ஏதாவது கீழே சாதமோ அரிசியோ கீழே இருக்கான்னு பாருங்கள். தண்ணி எடுத்து நான் ஒரு வடைசட்டியில் ஊற்றி காட்டுறேன். கொஞ்சம் ரைஸ் தான் வெளியே வந்திருக்கு, மற்றபடி கொஞ்சம் ரைஸ் மட்டும் கீழே இறங்கியிருக்கு. மற்றபடி எல்லா ரைஸுமே வந்து இதில் தான், இந்த செகண்ட் பேஸ்கெட்டில் தான் ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிடலாம். ஏன்னா கொஞ்சம் டைம், குக்கரை விட கொஞ்சம் டைம் அதிகமாகும், பட் ஆனால் ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம வடித்த சாதத்தை சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும். பழைய மெத்தடில் இருக்குது. ஸோ நீங்களும் இதை வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது எங்கே வாங்கின அப்படின்னா, இது பெப்பர் ஃப்ரையில் வாங்கினேன். ஸோ அதோட லிங்க் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா
நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.